ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இப்போ ஒரு வியூ 43 இன்ச் டிவி வந்திருக்கு. அதனோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 43OA. இது என்னோடய மாடல் நம்பர். இப்போ இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு இப்போ காமிக்கிறோம். இப்போ இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல லைன் வருதுங்களா, இந்த லைனு ப்ளஸ் வந்து இங்கே கீழே லைன் வரும், இந்த ஜம்ப் ஆகுது. இதுதான் இதனோட ப்ராப்ளம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லைன் நல்லாவே தெரியும், ப்ளஸ் வந்து லைன் வந்து இந்த இடத்துல ஜம்ப் ஆகுது. இதுதான் இதனோட கம்ப்ளைண்ட்டு. இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண போறோம். இந்த ப்ராப்ளம் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, உள்ள போகக்கூடிய சிகேவி லைன்ஸ் வந்து ஷார்ட் ஆயிருக்கு, ரெக்டா வாய்ப்பு அதிகம். நம்ம இந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ண போறோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இதுதான் இதனோட பிரச்சனை. இப்போ நம்ம ஜஸ்ட் இதனோட பேக் டோர் மட்டும் ஓபன் பண்ணுறோம். ஓபன் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பவர் சப்ளை போர்டு, இது வந்து மதர் போர்டு, இது டீக்கான் செப்பரேட் டீக்கானு, இது ஸ்கேலர் போர்டு, இது ஒய்ஃபை டிரான்ஸ்மீட்டரு, இதனோட ஸ்பீக்கர்ஸு. இப்போ இதில் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே சைடு தான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறனால, டைரெக்டாக வந்து நம்ம டீகான்ல இருந்து மட்டும் செக் பண்ணோம்னா போதும், மற்ற பார்ட் எதுவுமே நம்ம வந்து செக் பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு டீகான் போர்டும் என்ன பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏயுஓ பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. 43 இன்ச்சு 4K டிவி இது. இப்போ நம்ம டீகான் சைடு வந்து ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறக்காக ஃபஸ்ட்டு டீகானில் வோல்டேஜ் எல்லாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டீகானில் வரக்கூடிய வோல்டேஜ் எல்லாம் செக் பண்ண போகிறோம். நம்ம டீகானில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா செக் பண்ண வேண்டிய வோல்டேஜ் வந்து பேனல் வோல்டேஜ் வருதா அப்படிங்கிறத செக் பண்ணோம். பேனல் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் எக்ஸாக்டாக ப்ரெசென்ட் ஆகுது. இப்போ அடுத்தது டிசி டு டிசி கன்வெர்ட் ஆகி அடுத்த வோல்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜிஹெச் விஜிஎல் வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இதில் விஜிஹெச் வோல்டேஜ் வந்து வருது, விஜிஹெச் வோல்டேஜ் 30 வோல்டேஜ் வருது. அடுத்தது விஜிஎல் வோல்டேஜ் நம்ம செக் பண்ணுறோம், அதனோட வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா -8 வோல்ட் வருது. அடுத்தது ஏவிடிடி வோல்டேஜ் செக் பண்ணுறோம், ஏவிடிடி வோல்டேஜும் வந்து 16 வோல்டேஜ் வருது. இப்போ நம்ம இதில் டீகான் செக்ஷனில் வந்து ப்ராப்ளம் இல்லை, அதனால் வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சைடு கேபிளை இது பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி விட்டுட்டு ஆப்போசிட் சைடு வந்து நம்ம செக் கழட்டி விட்டுட்டு ஆப்போசிட் சைடு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்லி செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சைடு கேபிளை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ டிவியை ஆன் பண்ணிட்டு பண்ணிட்டு என்ன மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த சைடு தான் வந்து பேனல் வந்து ஷார்ட் ஆயிருக்கு, ஆப்போசிட் சைடு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற இடத்துல செக் பண்ணலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா பேனல் இந்த மாதிரி ஷார்ட் ஆகிறது தான் இந்த டிஸ்பிளே ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் ஆகுது, அதனால இந்த சைடு தான் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ இந்த சைடு ப்ராப்ளம் இருக்கு, அதனால இதை வந்து மார்க் பண்ணிக்கங்க. அதே இது நான் ஆப்போசிட் சைடு வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் ரைட் சைடு கனெக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். ஜஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு டிவி வந்து மறுபடியும் ஆன் பண்ணுறேன். டிவி நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் வந்து நம்மளுக்கு தெளிவாக வருது, எந்த விதமான லைன்ஸோ எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் லைன்ஸ் எதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து ப்ரெசென்ட் ஆகலை. இப்போ அதனால் வந்து இந்த சைடு வந்து ப்ராப்ளம் இல்லை, இப்போ கனெக்ட் பண்ணியிருக்க சைடு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஆப்போசிட் சைடு தான் பிரச்சனையாயிருக்கு. இப்போ அந்த அதுக்கு போகக்கூடிய அந்த சிகேவி லைன்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜம்ப் ஆகிறதோ எந்த விதமான பிரச்சனையுமே வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகல.
இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போகக்கூடிய ஹெச்சி 8 வரைக்கும் இருக்குங்களே அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். LC1, LC2 அந்த இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா HC1 அதிலிருந்து அந்த 8 வரைக்கும் வர அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பிளாக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த சைடு இதை பிளாக் பண்ணதுனால என்ன மாதிரி அவுட் புட் வருது அப்படின்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன். இந்த பிளாக் பண்ணது ஏரியாவை பிளாக் பண்ணதுனால இந்த இடத்துல வந்த இந்த லைன்ஸ் வந்து சுத்தமாக அரெஸ்ட் ஆயிடுச்சு, ப்ளஸ் வந்து ஜம்ப் ஆகிட்டு இருந்த அந்த கம்ப்ளைண்ட்டு வந்து சுத்தமாக அரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ டிவி வந்து நம்மளுக்கு சேம் ஒரிஜினல் குவாலிட்டியோட எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் லைன்ஸும் இல்லாமல் டிவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வீஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.